அதை லிங்க் பண்ணி அனுப்புங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ இப்போ அதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இல்லை. இல்லை, அவர் சீமான் வந்து இப்போ பேசுனது இல்லை, அது வந்து ஏ அந்த இப்போ அவர் திருந்திட்டார் போல தெரியுது கொஞ்சம். ஐயோ ஐயோ, ஏன் இப்படி அரசியலை பற்றி இப்படி நினைக்க திருந்திட்டாருன்னு சொல்லி ஏன் நினைக்கணும்? அவன் சந்தர்ப்பவாதம், அதுக்கு ஓ வந்து அப்படியா, மார்க்கெட் கிடைக்கல அவனுக்கு. ஓ அதனால அவர் மாறிட்டாருன்னு. அவனுக்கு மார்க்கெட் கிடைக்கல, இது சரியா போக மாட்டேங்குது இந்த மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எம் பாட்டா அவன் வேணும்னு இப்ப மாறி திருப்பி அடிக்கிட்டு இருக்கிறான். ஓ ஏற்கனவே விமர்சனம் பண்ணதெல்லாம் விட்டுட்டு தீக்காமடையில் விமர்சனம் பண்ணியிருக்காப்ல சிவலிங்கம் சிவன். அதில் அதுதான் சிவன் அவன் எப்படியோ காணாமல் ஆரம்பத்துல போயிடுது, ஈவே ராமசாமியையும் அப்புறம் வைத்தான். இவரு பார்வதி பாண்டசிரிக்கலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஓ ஆமாம், ஆமா அது ஆமா, அதனால திருந்திட்டாருங்கன்னா நான் திருந்திட்டேன்னு சொல்லணும். ஆ கரெக்ட். மக்கள் மத்தியில என்னுடைய கருத்து முன்ன வேறவா இருந்தது, இப்ப நான் திருந்திட்டேன், இப்படி இல்லை என் கருத்து அப்படின்னு வெளிப்படையா சொல்லி வரணும். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் வரல, இப்படி வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆள் அதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரம் கேக்குறாரு. நான் அந்த வீடியோல பார்த்ததுதான் யூடியூப்ல. பழசு நானும் பார்த்துருக்கேன், நிறையா பழைய வீடியோக்கள்லாம் நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது வந்து அதுதான் அரசியலுக்கு லாயக்கு இல்லாத ஆளு. கூடங்குளம் அணுமின் நிலையம் வேண்டாம்னு சொன்னவன் அவன். இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு, தடை இல்லாத மின்சாரம் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. உண்மைதான். கூடங்குளம் கூடங்குளம் அணுமின் நிலையம் அவர் அப்துல் கலாம் போய் அதை நேரடியா பார்வையிட்டு பாதுகாப்பாக தான் இருக்கு அணுமின் நிலையம்னு வந்து சொன்னாரு. இவருக்கு என்னையா தெரியும், இவர் அணு மின்நிலைய ஆராய்ச்சிக்காரர் கிடையாது, இவர் வந்து விண்வெளி ஆராய்ச்சியாளர் சொல்லி அவர் அவரு தூசியா ஒதுக்குனாங்க. இப்ப அவர் சொன்னதான் நடந்துகிட்டு இருக்கு, பத்திரமா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி சரியான ஒரு தெளிவில்லாத ஒரு அரசியல்வாதி அவர். ஆமா, அப்புறம் அவரு ரெண்டாவது அவருக்கு பின்னாடி இருக்க கூட்டம்லாம், அதாவது நல்லது கெட்டது தெரியாது, இளம் அறி கொலை அறியாதும்பாங்க நம்ம அதே ஊர்ல. தான், அதே நம்ம எல்லாம் வந்து இளம் இப்போ பட்டாலும் அதுகளுக்கு நல்லது கெட்டது தெரியாது. அவரு மேடையில அவர் பேசுற அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்கு அடிமையாகி போயிடுறாங்க. ரைட்டா, ஒரு அதான் தெரியாது. ஒரு கருத்தாழமான பேச்சு கிடையாது. பாகிஸ்தான் கூட கடும் மோதல் இருந்த வேளையில நீ பாகிஸ்தான் கூட சண்டை போட்டு சீனா கூட போவியா நீ அப்படின்னு கேக்குற. என்ன ஊர் ஊரா சண்டை கிழக்கிற வேலையா இந்தியாவுக்கு? அவன் நெருங்கி நம்மளுக்கு துன்பம் கொடுத்தான்னா நம்ம அவனுக்கு பதிலடி கொடுக்கணும். அந்த அளவுக்கு எல்லாம் மோடி செய்து காட்டிட்டாரு. சரி. இல்ல இல்ல எல்லாம் போய் நின்னு சவால் விட்டாரு. ஒரு அடி அவன் முன்னாடி எடுத்து வச்சு அவனை நொறுக்கிடும் சொல்லிட்டு வந்துட்டாரு. அதுக்கு கண்டிப்பா. மேல என்ன செய்யணும்? அதைத்தானே செய்யணும். அதுக்காக அமெரிக்காக்காரன் அங்க என் கூட சண்டைக்கு வரியாச்சு, அவன் வரியா வரியான்னு கூப்பிடுறதா வேலை? இப்படி ஒரு ஓ அறகுற அறிவை வச்சுக்கிட்டு அவன் வந்து சின்ன பையனை ஏமாந்திக்கிட்டு கண்டிப்பா இருக்கிறான். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. அது ஆனா இவரு மோடிஜி வந்து அவரோட, அவர் மோடிஜி எல்லாம் அப்படி அமைதியா இருந்து எல்லாமே முடிச்சிருவாரு. அப்படிப்பட்டவர் தான் நம்ம தலைவர். இவங்கள மாதிரி அலப்பறை பண்ணிக்கிட்டு ஊழ விட்டுக்கிட்டு ஒன்னும் காரியம் சாதிக்க மாட்டாங்க. வாய்ச்சவனாலதான் இருக்கும், வேற ஒண்ணும் மிஞ்சாது. இல்ல, அதுக்கு அடிமையும் போது எவ்வளவு அவனுக்கு ஒரு கணிசமான ஓட்டு மாற்றங்கள் வந்து அவன் ஒரு அரசியல் ஒரு பலமான ஆள் ஆகுறது நல்லது இல்லைல்ல நாட்டுக்கு. ஒண்ணு வேண்டாம், விஜயகாந்த் வந்த புதுசுல அவருக்கு என்ன ஓட்டு வாங்கினார், கடைசியில் என்ன ஆனாரு, இப்போ எதுவா இருந்தா அவருக்கு அது மாதிரி இவரும் பாவம். இல்ல, ஆனா அப்படி ஒண்ணு நம்ம இல்லை, இவங்க எதுவுமே, பாஜக வந்தாதான் தமிழ்நாடு இனி விளங்கும். அதை விட்டுட்டு இன்னைக்கு யாருமே ரெண்டு, இந்த ரெண்டு கட்சிகளுமே இதை விடாது. நீங்க எதுவுமே எனக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது. யாருமே ஏதோ பாஜக, தமிழ்நாடு பாஜக வரணும் வந்துச்சுன்னா உட்படும். கடவுள் அதுக்கு ஏதாவது வழி செய்யணும், அது கட்ட சாதகத்துல கிரக ரீதியா அதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது நடக்கும். உலகம் முழுவதும் கிரகம் தானே நிச்சயத்தபடி தான் நடக்குது. கலியுகம் இப்படி தான் இருக்கும். அதனால அது வந்து ஆன்மீகம் அப்படின்னு போயிட்டு அப்ப ஆன்மீக நம்ம ரீதியாக தான் ரெண்டு எடுத்தாங்கணும். ஆன்மீகம் தான் இப்போ எல்லாமே ஆன்மீகம் தான். கால சக்கரத்துல கலிகாலம் இந்த நேரத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீசர்கள் ஆளணும்னு விதி. நீசன்னா யாரு? பாவி, இருக்கு. இது இப்ப சண்டா, என்ன என்ன துஷ்டன், டைமோ என்ன டைம் நம்ம ரெண்டு பேருக்கும் பேசணுங்கிறது கூட இறைவனுடைய ஆணை என்ன தான். கர்மா இன்னைக்கு பேசுறோம். அந்த ஜீவன் வெளியே போனா முடிஞ்சு போச்சு, சங்கு ஊரா. அப்புறம் அங்க நமக்கு முக்தி, முக்திக்கு போயிடணும் வைங்களேன், நம்ம மோட்சத்துக்கு வழி தேடுறோம், பிறவிலிருந்து விடு போட முடியாது. இவங்க யாருக்கு இவங்க அந்த சிந்தனை இல்லாத கூட்டம். இவங்க ஏதோ திங்கணும் தூங்கணும் அவ்வளவுதான். செத்த உடனே மறுபடியும் புழு பூச்சி விலங்கு மறுபடியும் ஒன்னாவது புல இருந்து படிக்க போறான். இந்த பிறவில தான் உயிரடைய முடியும். மனித பிறவியை விட்டுட்டு இப்போ ஒரு எல்லாத்துலயும் ஆத்மா தான் இருக்குது. மரம், செடி, கொடி, புல், பூண்டு, விருட்சம், அனைத்துலயும் ஆத்மா தான். எல்லா உயிர்லயும் எல்லாமே பாருங்க. இப்போ ஒரு மரம் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ஒரு மரம் வந்து பட்டு போச்சுன்னா என்ன, ஆத்மா வெளியே போச்சுன்னா பட்டுரும். ஆத்மா எப்படி வெளியே போகுது? தண்ணி ஒழுங்கா தண்ணி ஊத்தலைனாலும் சூழ்நிலைகள்ல போயிருது இல்லையா? அப்போ ஒரு 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 விருட்சத்தை தாங்கக்கூடியதும் ஒரு ஆத்மா தான்.
அதே போல எல்லா உயிர்லயும் ஆத்மா தான் இருக்குது. அப்ப நம்ம தான் ஒவ்வொன்றா மாறி மாறி வந்துட்டு இருக்கோம், பிறவியை கடக்கவே இல்லைன்னு. அப்படி இதுல இருந்து கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இவங்க அதை விட்டுட்ட விட்டுடுச்சு, சும்மா வந்தது போனது. இதே என்னமோ மனித வாழ்க்கை பெரிய ஆனந்தம் நினைக்கிறான். கொரோனாவில எவ்வளவு பேர் துடி துடிச்சு சாவறான் பாருங்க, இதெல்லாம் நீங்க நினைச்சா பார்த்தாங்க. அதனால இதெல்லாம் என்ன பொறுத்தவரையில மொத்தத்தை கடந்து போகணும். இதெல்லாம் வேஸ்ட், கடந்து எவனும் வந்து போகும்போது ஆள முடியாது. பூமியில எவனும் கொடி கட்டி ஆள முடியாது. கொஞ்ச நாள் கூத்து, எத்தனை வருஷம் எடப்பாடி என்ன 100 வருஷம் முதலமைச்சரா இருந்துருவாரா, இல்ல மோடி 1000 வருஷம் பிரதமரா இருந்துருவாரா? எல்லாமே கடந்து போகும், இதுவும் எல்லாம் கடந்து கடந்து போகும்னே. போகும், எல்லாம் காட்சிகள் மாறும். என்ன நல்லவங்க வரணும், வந்தாங்கன்னா நாடு உருப்படும். இங்க நல்லவனுக்கு காலம் கிடையாது, களி. கலிகாலம் அப்படித்தான் இருக்குமா? லட்சுமியும் பாருங்க, கெட்டவங்க கிட்டதான் இருப்பா. லட்சுமியும் நல்லவங்க கிட்ட இருக்க மாட்டா. நல்லவன் பாருங்க, நியாயமா பூமியில ரொம்ப நியாயமா பொய் சொல்லாது, ஒழுக்கம் வாழ்றவன பாருங்க. குடிக்க கஞ்சி இல்லாம ரோடு ரோடா திரிஞ்சிட்டு இருக்கான், வறுமையிலதான் இருப்பான். வறுமையிலதான் இருக்கான். லட்சுமியும் யார்ட்ட இருக்கா? கலியுகத்துல லட்சுமியும் கெட்டவங்க கிட்டதான் இருப்பா. ஏன்னா சாபம், கலியுகம் தொடக்கத்துல பெருமாள் வந்து சக்கராயுதத்தை சிவபெருமான்ட்ட கலியும் வரமும் வாங்கிட்டு வரான், வாங்கிட்டு வரான் சிவபெருமான்ட்ட. அப்போ பெருமாள் என்ன பண்றாரு, இனி சக்கராயுதத்தை கொடுத்தா இனி இவன் எல்லாத்தையும் அழிச்சு விடுவான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு பண்டார வடிவம் எடுத்து போய் அங்க நின்று அவன்கிட்ட அந்த ஈஸ்வரன் இடத்துல இத்தனை வரம் வாங்கிட்டு போறியே, எனக்கு ஒரு வரம் கொடு, இந்த தேச இறப்பனுக்கு ஒரு சிறுக வரம் ஈங்கிறாரு, எனக்கு கொடு ஒரு சின்ன வரம் எனக்கு கொடுப்பா அப்படிங்கிறாரு. ஒரு சாமியார் குளத்துல போய் நிக்கிறாரு காவி வஸ்திரம் கட்டிட்டு. அப்போ அவன் கேக்குறான், போ தள்ளி போன்னு சொல்லி இவரை வந்து ஏகத்தாளமா பேசுறான். அப்ப இவர் வந்து நான் உங்ககிட்ட யுத்தத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்றாரு சாமி. அவன் சிரிக்கிறான், அவன் என்ன சொல்றான், தேவர் முதலாய் மூவர் வரைக்கும் வெள்ள சிவவரம் பெற்றிருக்க, நீ என்கிட்ட சண்டைக்கு வரியாடா அப்படின்னு நக்கலா சிரிக்கான். சிரிக்கும் பொழுதுதான் சாமி சொல்றாரு, அப்படியானா எனக்கு ஒரு என்ன ஒரே ஒரு வரம் கொடுங்கிறாரு. என்னன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி மச்சன் மறுபடியும் அவன் எசைறான் வரம் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் சாபம் விடுவேங்கிறாரு, நீ வாங்கிட்டு போன அத்தனை வரத்திலயும் சாபம் விட்டுருவேங்கிறாரு. அதுல பயப்படுறான், ஐயோ அவ்வளவு வரம் போயிருமேன்னு சொல்லிட்டு. ஒரு என்ன ஒரு வரம் தானே கேட்க, அந்த கிழமை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தரேங்கிறான். உடனே என்ன வரம் வேணும்னு கேட்கும் போது சாமி அங்க போய் நிக்கிற பெருமாள் தான் அந்த ரூபத்தில் நிக்காரு. போய் கே அவர் என்ன சொல்றாரு, இப்ப என்ன சொன்ன, ஒன்னு அடிச்சேன்னா அதாவது அவன் என்ன சொல்றான், முதல்ல வந்து இவர் சண்டைக்கு வரன்னு சொல்லும் போது அவன் நக்கலா சொல்றான், ஒன்ன உன்கிட்ட நான் சண்டைக்கு வந்தா உலகத்தார் வந்து என்ன நகைப்பாங்க, ஒன்ன போய் நான் அடிக்க வரேனேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப சாமி சொல்றாரு, நீ அந்த வரத்தை எனக்கு கொடு, அப்போ உன்னுடைய இனி வந்து உன்னுடைய ராஜ்யம் கலியுகத்துல உன்னுடைய ராஜ்யத்துல நான் சாது என்ன போல சாதுக்களை நீங்க சீண்ட கூடாது. என்ன நீங்க அடிச்சீங்கன்னா அடிக்கிற நேரத்துல என்ன ஆகும், எங்களை துன்பப்படுத்தும் போது உன்னுடைய ராஜ்யமும் உன்னுடைய கிளைகளும் ஒரு அவனுடைய குழந்தை குட்டிகளோட தான் இருப்பான். அவன் இல்லைன்னா அவன் குழந்தை வரும் மறுபடியும் அவர வாரிசு. அப்போ உன்னுடைய வாரிசுகளும் நீயும் சல நரகத்துல போய் உழணும், வரம் கொடுக்குறாரு. நரகத்துல போய் உழணும், இதான் விதி அவனுக்கு அடிக்கும் போது. இன்னைக்கு சாதுக்களை கொடுமைப்படுத்துறானா இல்லையா, மும்பைல பாருங்க, ஒரு ரெண்டு சாதுகளை அடிச்சு கொண்டாந்து அவர் சிரிக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு, பாத்தீங்களா இல்லையா அந்த சாபம் வந்துட்டு. இது வந்து கலியுக தொடக்கத்துல சாமி கொடுத்தது, சாதுகள் அடிக்கும் போது இந்த ராஜ்யம் முடிவு கோருனாரு. அந்த சாதுகளை அடிச்சதுக்கு அப்புறம் தான் கொரோனாலும் அவ்வளவு வந்துட்டு இருக்கு. ஒண்ணா விளங்குறாங்க இல்லையா, இப்ப நித்யானந்தாவை துரத்துனாங்க, நாட்டை விட்டே துரத்துனாங்க. இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு அங்கங்க போக முடியாம இருக்கிறாங்க. அவரும் சாதுதான், அவரு அநியாயம் பண்ணாரு அக்கறம் இரண்டாவது, அவரும் சாதுதான். நீ 1000 சொல்லுங்க, நான் அதுல உடன்பாடு கிடையாது எனக்கு, அவரு கெட்டவர் அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது, அவரும் சாதுதான். எனக்கு அதுல முரண்பாடு இருக்கு. அதாவது 6 மணிக்கு மேல எந்த பெண்களும் ஆசிரமத்துல இருக்க கூடாதுங்கிற ரூல் இருக்கு, அந்த ரூல் அங்க பின்பற்றப்படலங்க. இதுல அது எனக்கு தெரியாது, ஆனா கலியுகத்துல அது எப்படியோ எனக்கு மொத்தத்துல சாமி சொன்னாரு, சன்னாசி நிஷ்டை தவறி எல்லாம் அலைவார்கள். சன்னாசி நிஷ்டை வராது, போயிருவானாரு, அதெல்லாம் போயிடும், இருக்க முடியாது. யாருங்க இருப்பாங்க யோகின்னு சொல்லுங்க, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். இருந்தாலும் அவர் ஒரு சாதுதான் என்ன பொறுத்தவரையில, அதுவும் ரெண்டாவது இது எல்லாமே நடக்க வேண்டிய கட்டம். அப்ப சாமி வந்து என்ன பண்றாரு, அவன் சக்கராயுதத்தை வாங்கிட்டு போறான், பெருமாளோட சக்கராயுதத்தை சிவன்ட்ட வரமா வாங்கிட்டான். அப்ப சாமி என்ன பண்றாரு, ஏதாவது இப்ப எல்லா வரத்தையும் நீ வாங்கியாச்சு, ஒன்னு அழிக்க ஒரு நாளையும் முடியாது, அப்படி இருக்கு இந்த துணிக்கட்ட இரும்ப ஏண்டா சமத்துட்டு போற, என்கிட்ட கொடுறா உனக்கு காசா ஆக்கி தரேங்கிறாரு சக்கராயுதத்தை. அப்போ பெருமாள் என்ன பண்ண, சக்கராயுதத்தை சபிக்கிறாரு, நீ பணமா போ அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு பணத்துக்கு வந்து சக்கரம்னு சொல்லுவாங்க, நாகர்கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சக்கரம்னு சொல்லுவாங்க. பணத்துக்கு ஒரு பேர் சக்கரம், ஏன்னா பெருமாளோட சக்கராயுதம் அது வந்து கலியும் கெட்டவங்க கிட்ட சாமி கொடுத்துட்டாரு. அது லட்சுமி என்ன பண்றாரு, சபிச்சு கொடுக்குறாரு, கொண்டு போவாங்க. கலியுகம் முடிவுல தான் அவர் கைக்கு போவோம் சக்கராயுதம். அது வரைக்கும் நல்லவன் எல்லாம் படாத பாடுபடுவான், பெரிய குடிக்க நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லி வேதனையில தான் இன்னைக்கு இருக்கான். அயோக்கிய போய் எல்லாம் நல்லாதான் இருப்பான். ரைட்டா, அவங்க தான் லட்சுமி இருக்கும்.
இல்லையா, நல்லா இருக்கிறாங்கிறதே சரியில்லைங்கிறதுக்கு இப்ப முதல்ல சொன்ன பேச்சு தான் சரி. எடப்பாடி என்ன ரொம்ப காலம் எந்திர போறாரா, மோடி ரொம்ப காலம் எந்திர அதுதான் போறாராங்கிறது மாதிரி இவங்களும் நல்லா இருக்கிறான்னா எவ்வளவு காலம் எந்திர போறேன். இது வந்து இவங்களுக்கு ஏதோ பல கோடி காலம் இருக்கிற மாதிரி உணர்வு இருக்கலாம், அவங்க ஆனா கர்ம சும்மா ஒரு வழிதானே வந்திருக்காங்க. மோடிஜிக்கு இத்தனை ஆயுசு காலம், இவ்வளவு நாள் பிரதமர் இருக்கணும்னு சொல்லி ஆமா அவருக்கு சாதகம் தான் வேலை செய்யும். ஆமா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். யார் வராங்கிற கடவுள், அவர் நிச்சயிக்கிற காலச்சக்கரம் கலியுகம் அப்படித்தான் இருக்கும். அதனால ஏதோ மோடி வந்துடுறாங்க பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சாது நல்லவங்க ஆச்சு. இவங்க அப்புறம் எப்படியோ எனக்கு அதெல்லாம் தெரியும். தமிழ்நாட்டுக்குலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது, அதனால போட்டு அதனால அது வந்து ஒரு 1980லே ஒரு முனிவர் சொல்லிட்டாரு, இனி வந்து இந்தியா வந்து சாதுக்களாகிய கர்மயோகிகளோட கையில போகும் அப்படின்னு சொல்லாரு. நல்லபடியா போட்டு ஆமா, சந்தோஷம். அப்படித்தான் முத முத வாஜ்பாய் வந்தாரு. அப்புறம் இந்த என்னமோ ஒருத்தர் பேர் வரும், இந்த மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் வந்தாரு. இப்ப நம்ம சாமி யோகி இருக்காரு, நமக்கு ஒண்ணும் இல்ல. இவங்க ஆமா, இப்போ எல்லாம் மோடிக்கு அப்புறம் வந்துட்டாங்களே. நமக்கு யோகி இருக்காரு. யோகி நம்மளே யோகி தான், நமக்கு யோகம் உள்ளவன் யோகி, யோகம் உள்ள மத்த யோகி தான், அவர் இந்திய சன்னியாசி இல்ல. ஒண்ணும் இங்க இருக்க ஒரு இந்திய மக்களே யோகி ஆயிட்டாங்க இப்போ. இந்தியா இருங்க, இந்தியாவுல எவ்வளவு பெரிய மாநிலம் அது. அந்த மாநிலத்துல ஒரு சன்னியாசி வந்து இன்னைக்கு அரியணையில் அமர்ந்து முதல்வரா இருக்காருன்னா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு இது சொல்லுங்க. சாமி அன்னைக்கு சொன்னார், ஆண்டி பட்ட பிள்ளைகள் தான் அரசாட்சி ஆகுது, ஆண்டி பட்ட பிள்ளைக்கு அரசாட்சி வரும்னு சாமி சொன்னார். நாராயணசாமி எம்பெருமா வைகுண்ட ரதத்துல சொன்னாரு. என்ன அதான் வந்தாச்சா, நடக்குது, வந்துட்டா இல்லையா? அதான் நடக்குது. அதனால இப்ப 5 மாநிலத்துல தேர்தல் முடிவு வந்த உடனே காங்கிரஸ் அவுட் ஆயிடும், பிறகு ஃபுல்லா இந்தியாவுள்ள பிஜேபியினுடைய ஆட்சியும் அந்த தமிழ்நாட்டுல வரணும். என்ன பொறுத்தவரை தாமரை தமிழ்நாட்டுல வரணும் தமிழ்நாட்டுல அப்படின்னு வரும் தான். வரும் வரும், வராம எங்க விடிவு போகும், கொஞ்சம காலம், விடிவு லேட்டா காலம் வந்தாலும் லேட்டஸ்டா வரும்பாங்களே, அதுமாதிரி லேட்டா இருந்தாலும் வரும் லேட்டஸ்டா வரும். வரும், வராம எங்க போகும். அதனால சாமி ஏன்னா இது பெரிய கட்சி, அழிஞ்சு போற கட்சி கிடையாது, புல்லு மாதிரி முளைச்சு கருகி போற கட்சி பெண்ணாலும் கிடையாது. சுயம்புவா வளரும். இவங்க எவ்வளவுதான் இந்த கரைகளை அள்ளி பூசினாலும் சேர்த்தவாறு இறைச்சாலும் அது வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. ஒண்ணு வேண்டாம், ரெண்டாவது தடவை பாஜக வரும்னு யாராவது கனவுலையும் நினைச்சு பார்த்தாங்களா? நம்பிக்கை அதானே, யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. அது முன்ன விட பயங்கர வலிமையில தான் வந்திருக்கு. வலிமையில வந்துட்டு இன்னும் வலிமையில வருவோம் அடுத்தால. ஆமா, அந்த அப்புறம் ஐயா தர்மயுகம் வந்துடும். இவங்க ஆட்சி பரிபூர்ணமா வந்துட்டு இந்தியா முழுவதும் தர்மம், அப்புறம் இந்த கலியுகம் அழிஞ்சு தர்மயுகம் வந்துடும். சாதுகள் கையில ஆட்சி போனாலே தர்மயுகம் வளர்ந்துரும். சாமி சொன்னது அதுதான். அப்புறம் கலியுகம் முடிஞ்சிடும். சாமி வைகுண்ட ரதத்துல சொல்லுவாரு, ஆதியாம் ஐந்தராசர் அருள் செங்கோல் ஏந்தி தர்ம சோதியின் ஒளி போல் ரத்தினம் துலங்கிய முடியும் சூடி நீதி போல் தர்மநியாய நெறி புரிந்த அரசால சாதியாம் உயர்ந்த சான்றோர் தன்னையே வருத்தி சொல்லுவாரு. யாரு தர்மயுகத்துல யார கூப்பிடுறாரு, வருத்துறாரு? யார கூப்பிடுறாரு? வாப்ப சாதுகளை தான் கூப்பிடுறாரு. அரசாட்சி ஆளு செங்கோல் கொடுக்குறாரு. இன்னைக்கு மோடி யாரு சாது, யோகி யாரு சாது, இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அவ்வளவு பாருங்க, எல்லாம் சாதுகள் தான். சாதுக்கள் தான் இருப்பாங்க, அதிகம் பேர் இருக்காங்க, பொறுப்புல இருக்கிறவங்க திருமணம் செய்யாம இருக்கிற ஆட்கள் தானே இருக்காங்க. அதனால என்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்ல கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆர்எஸ்எஸ் நன்றி. இல்ல முடிச்சாச்சா? ஓகே.